ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்னைக்கு 24/12/2018 திங்கட்கிழமை வாரத்தோட முதல் நாள் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, முடிவடைந்த பங்குச்சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அபவுட் மார்க்கெட் நியூஸஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியர்பை 2000 மெம்பர்ஸ் வந்து அதில் ஆட் ஆகியிருக்கீங்க. சில பேர் வந்து நேம் அட்ரஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை நேம் சேமாக இருந்து மெர்ஜ் ஆகி மிஸ் ஆகியிருந்தாலோ உண்டு. ஸோ அதுக்காக அந்த மாதிரியான மிஸ்ஸிங் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் டெலிகிராமில் சேனல் கிரியேட் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் அந்த டெலிகிராம் சேனலை யூடியூப் சேனல்லையும் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த டெலிகிராம் சேனல் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் ஆகிடுவீங்க. ஸோ நான் மேனுவலாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை நீங்கள் உங்களோட பிசிலேயோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு டெலிகிராம் மெசேஞ்சர் டவுன்லோட் இன் பிசி இல்லை லேப்டாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆப் வரும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிடும். இட்ஸ் லைக் அப்படியே வாட்ஸ்அப் மாதிரி தான். பட் வாட்ஸ்அப்போட சில எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். மொபைல்லன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலிகிராம் கொடுத்தீங்கன்னா ஆப் வந்துடும், உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஆப் டவுன்லோட் ஆகி உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை உங்களோட மொபைலையோ வந்ததுக்கு அப்புறமா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் தமிழ் ட்ரேடர் ஜோன் இந்த சேனலில் ஆட் ஆகிடலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் லைவாக அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோ கூட போஸ்ட் பண்ணிவிடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இரண்டாவது நாளாக 90.50 புள்ளிகள் குறைந்து 10,663 அப்படிங்கிற லெவலில் நிஃப்டி ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 10,979 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 10,755 அப்படிங்கிற லோவை கட் பண்ணிச்சு. இதுக்கு முக்கிய காரணமாக நம்ம ஃபெட் ரிசல்ட்டை சொல்லியிருந்தோம். ஸோ ஃபெட் ரிசல்ட் வந்து நம் நெகட்டிவாக வந்தது குளோபல் வைஸில் யூஎஸ் ஏஷியன் மார்க்கெட் ஒரு டவுன், சோ அத பேஸ் பண்ணி இருக்கிற இந்தியாவுக்கும் ஒரு டவுன், நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு டவுன் ஆச்சு. அதை தொடர்ந்து இன்னைக்கு குளோபல் கியூஸ்ல இருந்த அந்த செல்லிங் பிரஷர் இன்னையோட பங்குச்சந்தையையும் ஒரு இறக்கத்துல கொண்டு போயிருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 10,771 அப்படிங்கற லெவல்ல ஓபன் ஆன நிஃப்டி 50 10,661 அப்படிங்கற லோவை வந்து பிரேக் பண்ணாம 10,694 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி 10,789 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஸோ இன்னைக்கு பங்குச்சந்தை ஒரு நல்ல ஷார்ட் டேர்ம் ஷார்ட் ஒரு செல்லிங் தான், இனிமே வந்து மார்க்கெட் அடுத்தடுத்து டவுன் போகும் அப்படிங்கிறத தான் நமக்கு ஊர்ஜிதப்படுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் வியூவா எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ 300 பாயிண்ட் அதாவது 10,950 10,650 அப்படிங்கிற லெவலில் வந்து 2 டேஸில் வந்து மார்க்கெட் தன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்திருக்கு, பியர் சென்டிமெண்ட்டை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 DMA-வான 10,767 அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 11,000 அப்படிங்கிற லெவலை திரும்ப அடையுமா ஷார்ட் டேர்மில் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200-day மூவிங் ஆவரேஜ் ஆன 10,767 அப்படிங்கிறத கட் பண்ணி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போய் குளோபல் க்ரூட் ஆயில் நம்மளுடைய யூஎஸ்டி ஐனர்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா ஒரு டவுன் சைட் இனிஷியல் டார்கெட்டாக 10,460 அப்படிங்கிற லெவலையும் அதை கட் பண்ணிச்சுன்னா 10,333 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் புட் ஆப்ஷன்ல ஓபன் இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்கிறது 10,000 10,700 இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11,000 10,900 அப்படிங்கிறதையும் அவங்க கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் டெக்னிக்கல் வியூவா எக்ஸ்பர்ட் சொல்றது. ஸோ இண்டைசஸ் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு நிஃப்டி 50 நிஃப்டி 100 மிட்கேப் ஸ்மால் கேப் எல்லா இண்டைசஸுமே டவுனில் இருக்குது. ஸோ இந்த இண்டைசஸ் கம்ப்ளீட் டவுனில் இருக்கிறது தொடர்ந்து பங்குச்சந்தை டவுனில் தான் போகுமா அப்படிங்கிற கேள்வியை கொடுத்துருக்கு. செக்டர் வைஸ் 154 புள்ளிகள் பேங்க் செக்டர் நிஃப்டி பேங்க் இறங்கியிருக்கு. ஆட்டோ செக்டர் 130 புள்ளிகள் இறங்கி 9,206 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி மீடியா மெட்டல் ஃபார்மா
அதுக்கப்புறம் பிரைவேட் பேங்க் எல்லாமே டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா மீடியா 2% மேலையும் மெட்டல் 2% மேலையும் டவுன். ஐடி செக்டர் ருப்பியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது அவங்களுக்கு ஃபேவரா இருந்தது. ஐடி செக்டர் மட்டும் 39 ஏறி 14,247 அப்படிங்கிற லெவல க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸ் பார்க்கும்போது நிஃப்டி கமோடிட்டிஸ் 60 குறைஞ்சிருக்கு, நிஃப்டி எம்என்சி 120 குறைஞ்சு ட்ரேடிங்க முடிவாயிருக்கு. அடுத்து நம்ம இன்னைக்கு லைவா நம்ம சார்ட்ஸ்ல பார்க்கும்போது 5 கேண்டில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு வாலட்டாலிட்டி கொடுத்து அதுக்கப்புறமா யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கண்டினியூ டவுனை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கோட மார்க்கெட்டில் வந்து 10,650 அப்படிங்கிற லோ லெவலில் வந்து கட் பண்ணாதது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் 10,650 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ 10,767 அப்படிங்கிற அந்த டிஎம்ஏ லெவலில் கட் பண்ணது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 10,600 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியல் லெவல், அந்த க்ரூஷியல் லெவலில் கட் பண்ணாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் மேபி பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் முக்கியமாக ட்ரேடான க்ளோசிங் வெலையில் குறிப்பிடுற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து 272 டவுன் ஆயிருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் விப்ரோ டிசிஎஸ் எல்லாம் டாப் கெய்னர்ஸ் ஆகும், ஹீரோ மோட்டர் கம்பெனி, பஜாஜ் ஆட்டோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எல்லாம் மோஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிறிஸ்மஸ் ஹாலிடேஸு, ஸோ அதை முன்னிட்டு நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட் கமாடிட்டி மார்க்கெட் எல்லாமே லீவு. ஸோ நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வேர்ல்டு வைடில் இருக்கும். ஸோ குளோபல் வைஸில் நாளைக்கு கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் தொடர்ந்து நியூ இயர் கொண்டாட்டம் இருக்கும். ஸோ ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து ஒரு டவுன் இல்லை ஒரு மந்த நிலையிலேயே இருக்கும். ஏன்னா எஃப்ஐஐ பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்க்கும்போது 908 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகும், 1638 ஸ்டாக் வந்து டிக்ளைன் ஆகும், 142 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேடான பங்குகள் டாப் கெய்னர்ஸ் டாப் லாசஸ் எல்லாம் அடுத்து பார்க்கலாம். இன்ஃப்ராடெல், டிசிஎஸ், விப்ரோ, எம்என்எம், கோட்டாக் பேங்க், பாரதி ஏர்டெல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ்பிஐ பேங்க், கெயில், அத்தானி போர்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. டாப் லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட்டில் 5% இறங்கி JSW ஸ்டீல் 292 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஹீரோ மோட்டர் கம்பெனி 4% மேலே இறங்கி 3,166 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஐஓசி 3% இறங்கி 135 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ, ஹிண்டால்கோ, ஜீல், பிபிசிஎல், டாடா மோட்டார்ஸ், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே மோர் தென் 2% டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸில் வேல்யூ வைஸ் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிஇஎம்எல், அதுக்கப்புறம் எஸ் பேங்க், இன்ஃபி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ்ஆர்எஃப், ஜூப்ளி ஃபுட், மாருதி, ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க். வால்யூமில் அதிக லெவலில் ஆக்டிவாக இருந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஆர்காம், ஜேபி அசோசியேட், எஸ் பேங்க், பிஹெச்இஎல், அதுக்கப்புறம் ஆர்இசி லிமிட்டெட், சிஜி பவர், பிசி ஜுவல்லர், பிஎன்பி, ஐடிஎஃப்சி பேங்க், சுஸ்லான். இன்னைக்கு 52 ஹை லோவை டச் பண்ண பங்குகளில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 52 ஹையை டச் பண்ணியிருக்கு. அப்போலோ சிந்தூரி, அதுக்கப்புறம் லிண்டி இந்தியா லிமிட்டெட், பிவிஆர் லிமிட்டெட் இதெல்லாம் கவனிக்கலாம். 52 லோ அப்படின்னு பார்த்தோம்னா 49 ஸ்டாக் வந்து 52 லோவை டச் பண்ணியிருக்கு. அதில் ஆல்செக் டெக்னாலஜி, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள்னா தீபக் நியூட்ரிட் லிமிட்டெட், அதுக்கப்புறம் காதிம் இந்தியா லிமிட்டெட் இந்த பங்குகள் கூடவே, அடுத்து கேஆர்பிஎல் லிமிட்டெட், அதுக்கப்புறமா மோத்திலால் ஓஷ்வால் மியூச்சுவல் ஃபண்டு, ஒடிஷா சிமெண்ட் லிமிட்டெட், தி சாண்டஸ் லிமிட்டெட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு இந்த பங்குகள் கூட.
சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே வந்து 52 week லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 7th லார்ஜஸ்ட் பிளேஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நவ் 7th லார்ஜஸ்ட், லுக் அட் ஸ்டாக்ஸ் தட் கேன் ரைட் த கிரிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நாம் இன்னும் டீட்டெயிலாக தனி வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், க்ரூட் ஆயில் ப்ரைஸு, அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர், அப்புறம் தற்சமயம் குளோபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸு. க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு 79 point குறைஞ்சி 44.80 rupees, கிட்டத்தட்ட 1.73% டவுனில் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் 32 paisa குறைந்து 70.14 rupees அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ குளோபலில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தற்சமயம் US மார்க்கெட் 195 points டவுனாகவும், யூரோப்பியன் மார்க்கெட் 35 points டவுனாகவும், எஃப்டிஎஸ்சி டேக்ஸ் 22 points பாசிட்டிவாகவும், ஏஷியன் மார்க்கெட்டில் இன்னைக்கு 226 points டவுனாகவும் இருக்குது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 14 points குறைந்து 10,685 அப்படிங்கிற லெவலில் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நாம் முடிவடைந்த பங்குச்சந்தையில் கவனிக்க வேண்டிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஸோ புதன்கிழமை பங்குச்சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக செவ்வாய்க்கிழமை இரவு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு மார்க்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஆப்ஷனுக்கு வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டேட் கொண்டு வந்திருக்காங்களோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபெட் ரிசல்ட்டை பற்றி இன்னும் என்னென்ன அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்யூச்சரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஹாலிடேஸில் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை நீங்கள் இன்னுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த பயனுள்ள தகவல் உள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி ஹாலிடே.